ஒரு கூலி தொழிலாளி வந்து சாக்கடை அழகிறவராக இருக்கட்டும் இல்லை ஒரு செருப்பு தைக்கிறவங்க அந்த மாதிரினா நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்டோரினால் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் அதை விட இன்னொன்று என்னென்னா சுப்பமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆம்பளைங்களே நான் ஏன் வெறுக்கிறேன்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த சீரியலில் அப்படின்னு மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆம்பளைங்களை ஏன் பிடிக்கும்னு சொல்லணும் இந்த சீரியலில் பட் மாற்றி சொல்கிறாங்க அடிக்கடி மெமரி லாஸ் ஆகிடுது இவங்களுக்கு ஆம்பளைங்களை பிடிக்காமலாம் ஒன்றும் கிடையாது ஆம்பளைங்களை பிடிக்காமல் இருக்கிறவங்க எப்படி வாழ்வாங்க ஆம்பளை இல்லாமல் வாழ்ந்து காட்டுவாங்க ஆனால் வந்து இவங்க மாதத்துக்கு ஒரு ஆம்பளை கூட விளாடுறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி அது ஆம்பளை வெறுக்கிறதுக்கு உண்டாக ஒரு அறிகுறியாகும் கண்டிப்பாக முடியாது மாதத்துக்கு ஒரு ஆம்பளை மாத்திரவெல்லாம் வந்துட்டு ஆம்பளையை பிடிக்காதுன்னு பகிரங்கமாக போய் சொல்கிறான் ஏன்னா நம்ம வந்து காதில் பூ சுற்றிகிட்டு இருக்க வீவஸ் தானே நம்மளெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும் ஏன்னா நீங்கள் இப்படி இருக்கும்போது நம்மளும் அப்படி தானே இருக்கணும் ஏன்னா நீங்கள் எதுவும் அவளை தட்டி கேட்க மாட்டேன்றீங்களே கேட்டால் தானே நம்மளும் கேட்க முடியும் ஸோ நீங்கள் வந்து கேட்குறவங்களையும் என்கரேஜ் பண்ண மாட்டேன்றீங்க ஸோ அவங்களையும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த வேசின்றவ போடுற வீடியோ தான் நிறைய சப்ஸ்கிரைபர் போகுது நிறைய வியூஸ் போகுது கே மில்லியன் அந்த மாதிரி போகுது ஸோ அப்படி இருக்கும்போது எங்களை மாதிரி குடும்ப பெண்கள் வந்து ஒரு அவேர்னஸ்க்காக ஒரு வீடியோ போட்டால் அதை நீங்கள் லைக் பண்ணுறதில்ல ஸோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல எதுவுமே கிடையாது ஸோ அதனால் குடும்ப பெண்கள் நாங்கள்லாம் எப்படி முன்னாடி வர முடியும் வேசிங்க தான் வர முடியும் ஏன்னா வேசிக்கு தான் முதலிடமாக இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளார ஏன்னா அவளுங்க தான் எல்லாத்தையும் காட்டி மயக்கிடுறாளுங்க குடும்ப பெண்கள் வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளாரியே தான் இருக்கோம் ஸோ எங்களுக்கு வந்து முன்னேறதுக்கான ஒரு சான்ஸே கிடையாது அப்படி தான் எங்கே போனாலும் வந்து செக்ஸியாக வாழ்கிறவங்க தானே இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா இப்போ சாதனா இந்த சுப்பு இந்த இலக்கியம் அதுக்கப்புறம் வந்து சாந்தா அம்முளு எல்லா விளக்கம் இந்த மாதிரி செக்ஸியாக தான் அடிச்சிட்ருக்குங்க இந்த யூடியூப் ஏன் நம்ம தமிழ்நாட்டில் ஆண்கள் பெண்கள் யாருமே கிடையாதா இவளுங்களெல்லாம் தடுத்து நிறுத்தவே முடியாதா இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு ஒரு ரிப்போர்ட் ஒரு ஒரு வீடியோவுக்கு அடிச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கும் இம்மிடியட்டாக தூக்கிடுவாங்க யூடியூப்பில் ஸோ அது நம்மளால் மட்டும்தான் முடியும் மக்கள் நினச்சி ஒரு ஆட்சிக்கு வந்து ஒரு முதலமைச்சரை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி புறம்போக்கு நான் தூக்குறதுக்கு ஏன் நம்மளுக்கு ரூல்ஸ் இல்லை ஏன் நம்மளுக்கு உரிமை இல்லைன்னு நான் கேட்குறேன் நம்ம வந்து அதுக்கு உண்டான ஸ்டெப்பை நம்ம எடுக்கிறதில்ல அதுக்காக வேண்டிதான் நானும் இந்த வீடியோ த்ரூ உங்களுக்கு நான் சொல்கிறேன் பட் ஆனால் நீங்கள் யாரும் எடுத்துக்கல ஸோ என்னோடய சேனலுக்கே என்ன சப்ஸ்கிரைபர் இல்லை இன்னும் சொல்ல போனால் ஏன்னா நான் வந்து கெட்டதாக ஒன்றும் போர்ட்ரேட் பண்ணல ஒன்றும் நான் வந்து போட கிடையாது அவங்க போடுற வீடியோஸை நான் வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸாக தான் கொடுத்துட்ருக்கேன் அவளை திட்டி ஒரு வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கேன் எனக்கே சப்ஸ்கிரைபர் இல்லை பார்த்தா ஒரு அசிங்கமாக ஒரு என்ன ஒரு பெண்கள் பேசக்கூடாதோ அந்த மாதிரி வீடியோஸெல்லாம் போட்டுட்ருக்காளுங்க அவளுங்களுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் போகுது போகிறாங்க ஸோ நிறைய வியூஸ் போகுது ஏன் இதுலேருந்தே தெரியலையா நம்ம வந்து நம்ம தமிழ்நாடு எவ்வளோ முன்னேற்றத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது ஒரு தமிழ் பெண்கள் வந்தால் இப்போ வெளிநாட்டுகள்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாடாக கையெடுத்து கும்பிடுவாங்க ஏன்னா தமிழ்நாட்டு பெண்கள் வந்து அவ்வளோ மரியாதைக்கு உரியான ஒரு பொம் பெண்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து நிறைய ஊரங்களில் பார்த்துருக்கேன் இன்க்ளூட் வந்து மைசூரு ஸோ பஹ்ரைனில் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நிறைய ஊர்களுக்கு நான் போயிருக்கேன் போனப்போ ஸோ எல்லாருமே வந்து நல்ல ஒரு தமிழ்நாட்டு பெண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கலாச்சாரம் நிறைஞ்ச ஊர் தமிழ் பண்பாடு வந்து ஒரு கலாச்சாரமான ஒரு ஊர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் மாற்றிக்கிட்டு தான் வந்துட்டுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அமெரிக்கா லண்டன விட மோசமாக போயிட்டுருக்கும் போல நம்ம ஊர் ஏ ஃபிலிமுக்கெல்லாம் முன்னாடி நம்ம ஊரில் அப்ரூவலே கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் இப்போ ஏ ஃபிலிமே எடுக்கிறாங்க நம்ம டேரக்டருங்க இந்த இலக்கியம் நடிச்சிருக்க ஃபிலிம் எல்லாம் பார்க்க முடியுதா சுடத்தான் வந்தியா அப்படின்னு கேட்கும்போது கன்றாவியாக இருக்குது அவளும் ஒரு தமிழ் பெண் தான் அவளோட அந்த வீடியோஸெல்லாம் பார்க்கும்போது ச நம்மளாம் ஏன் பொண்ணாக பிறந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு கோவம் இருக்குது அப்போல்லாம் வந்து சில்க் சுமிதா டிஸ்கோ சாந்தி இவங்கெல்லாம் நடித்தாங்க நடித்தவங்களோட வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குன்றது தெரியுமா சில்க் சுமிதா வந்து இறந்துட்டாங்க ஸோ அவங்கள பற்றி நம்ம பேசக்கூடாது டிஸ்கோ சாந்தின்றவங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல லைஃப் அமைச்சிட்டாங்க உங்களுக்கு ரொம்ப பேத்துக்கு தெரியுமோ தெரியலையோ எனக்கு தெரியாது பட் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் அவங்களோட ஸ்டோரியை என்ன அப்படின்னா நம்ம தெலுங்கு ஆக்டர் வந்து அவர் பேர் ஸ்ரீஹரின்னு சொல்லிட்டு அவரை தான் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க டிஸ்கோ சாந்தி மேரேஜ் பண்ணதுக்கு அவங்களோட லைஃபே டோட்டலாக சேஞ்ச் என்ன அப்படின்னா அவங்க அப்படி நடிச்சிட்டு இருந்தாலும் ஸ்ரீஹரி ஏற்றுக்கிட்டு ஒரு மேரேஜ் பண்ணார் பண்ணிட்டு டோட்டலாக அந்த ஃபீல்டுலேருந்து அவங்கள வெளியில் கூப்பிட்டுட்டார் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க வந்து இத்தனை வருஷமாகவும் வந்துட்டு டிஸ்கோ சாந்தி எந்த ஒரு ஃபிலிம்னு நடிக்கலை அவங்க ஹஸ்பண்டும் இறந்துட்டார் ஸ்ரீஹரின்னு ஸ்ரீஹரின்னா யார் தெ யாருன்னா அவங்களுக்கு இந்த வேட்டைக்காரன் ஃபிலிம் வந்து கண்ணு தெரியாமல் வர அவரை தெரியும்னு அவங்களுக்கு தெலுங்கு ஆக்டர் அவர் அவர் வந்து நல்ல ஒரு இவர் தான் நம்ம சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி தான் இருந்தார் அப்படி இருக்கும்போது அவர் டிஸ்கோஸ் நடத்தின்ட்டுவங்கள கல்யாணம் பண்ணி அவங்க வாழ்க்கையை டோட்டலாக மாற்றி நல்ல ஒரு லைஃப்பை கொடுத்து குழந்தைங்க ரெண்டு கொடுத்து ஸோ நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க பாருங்கள் கடவுளை வர வைக்கலை சீக்கிரம் எடுத்துக்கிட்டார் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சார் அந்த மாதிரி தான் ஸோ இப்போ இருக்கிற இந்த புறம்போக்கு எங்களுக்கு ஆம்பளைங்க சேர்த்து வந்து புரோக்கர் வேலை தான் பார்க்குறானுங்க ஸோ இவங்களுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணணுன்ற அவசியம் ஒன்றும் கிடையவே கிடையாது கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளை மாற்றிக்கணும் குடும்ப பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி தேர்ட் கிளாஸ்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் बिल बटने क्लिक पड़ेंगे आल रोटिफिकेशन क्लिक कर, क्लिक पड़ूंगू थैंक यू फार बाय